வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்தில் நம்ம பார்க்க போகிறது 15வது புத்தகம். எழுத்தாளர் எஸ் ரா அப்படின்னு சொல்லப்படுற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய யாமம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யாமம் அப்படின்ற புத்தகத்தின் பெயர் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி யாமம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பகல் பொழுதை எப்படி காலை மதியம் சாயும் காலம் அப்படின்னு வகை இருக்கிறோமோ, அதே போல் ஒரு இரவு பொழுதையும் நம்மளால் வரையறுக்க முடியும். நடுசாமம், யாமம், வைகறை, விடியல் இந்த மாதிரி. ஸோ யாமம்ன்றது இரவினுடைய ஒரு பகுதி. இந்த கதையில் யாமம் அப்படின்ற ஒரு சின்ன மயிலிறகு கோட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 5 வித்தியாசமான கதைகளை ஒருநிலைப்படுத்துகிறாரு அப்படின்னே சொல்லலாம். யாமம் அப்படின்ற கதையை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி, இந்த கதையில் யாமம் அப்படின்ற ஒரு அத்தர் பற்றி இங்கே வந்து விவரிச்சிருக்காங்க. யாமம் அப்படின்ற அத்தரை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது மூலயமா அந்த இரவினுள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய மாயாஜாலங்கள், அவர்களுடைய மன வெளிப்பாடு எல்லாத்தையுமே இந்த கதையில் அவர் யதார்த்தமாக கவர் பண்ணியிருக்காரு. மொத்தம் 5 கதைகள். 5 கதைகளில் வந்துட்டு 2 வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு, ஒரு அண்ணன் ஒரு தம்பியினுடைய கதை. அண்ட் இன்னொன்று வந்துட்டு மேல்மலை, அதாவது ஊட்டி எப்படி வந்துட்டு தேயிலை தோட்டமாச்சு அப்படின்றதுக்கான ஒரு கதை. இன்னொன்று ஒரு பண்டாரம் எப்படி கடைசியில் சன்னியாசியாகவும் ஒரு சாமியாகவும் மதிக்கப்பட்டாரு அப்படின்றதுக்கான கதை. இது போலவே நிறைய குட்டி குட்டி கதைகள் இருக்குது. ஒரு அத்தர் மூலியமாக ஒரு ஃபேமிலி வந்து எப்படி வந்துட்டு அவங்க வந்து டைல்யூட் ஆகி கடைசியில் இருக்கிற இடம் இல்லாமல் போனாங்க அப்படின்றதுக்கான கதை. இந்த கதையை மேலோட்டமாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்திய வரலாறு, அதாவது ஆங்கிலேய காலனிகள் இந்தியாவில் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக எப்படியெல்லாம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருந்தது அப்படின்றத கவர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட மதராசப்பட்டினம் தோன்றதுக்கான காரணங்கள், அதாவது ஆங்கிலேய காலனிகளால் ஒரு பட்டணம் உருவாக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிற நம்மளுடைய மெட்ராஸை பற்றி ஒரு அவுட்லைன் பிக்சர் நமக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த புக்கில் கண்டென்ட் இருக்குது. பொதுவாக ஒரு எழுத்தாளருடைய நடை அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, எஸ்ட்ராவுடைய நடையில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய நுணுக்கமான டீட்டெயில்ஸ். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சாரீ கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒருத்தர் எழுதுறாருன்னா, அந்த சாரீ வந்துட்டு கிளிப்பச்சை நிறத்தில் இருக்கு, அதில் மான் பொம்மைகள் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ற அளவு முதற்கொண்டு நுணுக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் அவரோட ரைட்டிங்கில் எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரியான ரைட்டிங்ஸை நம்ம பார்க்கும்போது நம்ம கற்பனையில் அந்த காட்சியை அவர் எப்படி விரிச்சிருக்காரோ அதே போல் ஒரு பிம்பத்தை நம்ம தலையிலையும் அவரால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் எஸ்ட்ரா ரைட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி. எஸ்ட்ராவோட ரைட்டிங்கை படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கற்பனை ஓவியங்களை உருவாக்க முடியும் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்குது. ஏன்னா அவரோட டீட்டெயிலிங் நோட்ஸ் அப்படி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 5 வித்தியாசமான கதைகளை ஒன்றுக்கு ஒன்று எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இதை நான் வந்து 15வது புத்தகமாக தேர்வு செஞ்சேன். இந்த புத்தகத்தில் முக்கியமான விஷயங்கள்னு பார்க்க வேண்டியது என்னென்னா, அத்தர் உருவாக்குற விஷயம். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து அத்தர் யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் அத்தர்ன்றது ஒரு காலகட்டங்களில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி மட்டும்தான் அதை உருவாக்குவாங்க. அதை உருவாக்குறதுக்கு 14 நாட்கள் வந்துட்டு ஒரு பத்திய விரதம் மாதிரி மேற்கொண்டு ஆணுக்கு மட்டும்தான் அந்த செய்முறை விளக்கம் வழி வழியாக பாஸ் ஆகிட்டு வருது. கடைசியில் இருக்கிற ஒருத்தருக்கு அவருடைய ஆண் வாரிசு இல்லாமல் போக அந்த ரகசியம் அப்படியே மண்ணோட மண்ணாக புதஞ்சிடுச்சு. இந்த விஷயத்தில் நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட எண்ணிலடங்கா பொக்கிஷங்கள் இருக்குது. ரகசியத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது நிறைய பேர் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த மறுக்கிறாங்க. ஏன்னா தன்னோடையே அது புதஞ்சிடணும், தான் தான் அதுக்கு கடைசி உரிமையாளராக இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநிலம் மக்கள் எல்லார் மனசுலையுமே இருந்திருக்கு அப்படின்றது இவரோட ரைட்டிங்கான ஒரு சான்று. இதில் வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, மிளகு தட்டுப்பாடு. டச் தான் ஃபஸ்ட்டு வந்து மிளகுக்காக இந்தியா வந்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் வந்து மிளகு விலை ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கு இந்த கடும் குளிரில் சமைச்சு சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அவங்க வந்து இந்தியா மேலே டிபெண்ட் ஆகி மிளகு வணிகம் செய்ய வந்தப்புறம் தான் இந்தியாவை ஆக்கிரமித்தாங்க. ஸோ அதுக்கு விதை போட்ட விஷயம் என்ன, அப்போதைய லண்டன் எப்படி இருந்தது, அப்போவும் தொழிலாளர் புரட்சியெல்லாம் லண்டன் மாநகரிலையும் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள், மதராசப்பட்டினம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான விஷயங்கள். மதராசப்பட்டினத்துலேயுமே பிளாக் டவுன், ஒயிட் டவுன் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் காலனிஸ் உருவாக்கணும்னு நினச்ச விஷயம், ஏழு கிணறு அப்படின்ற ஒரு கான்செப்ட், காலரா அப்படின்ற நோய் வந்துட்டு
இந்தியாவை எப்படி புரட்டி போட்டுச்சு, அதனால் அந்த ஏழு கிணறு வந்து இந்தியர்கள் வசமானது, எல்லாமே வந்துட்டு கதைகளோட பின்னி பிணைஞ்சு நம்ம கண் முன்னாடி நிறுத்துது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஊட்டி வந்து மிகப்பெரிய தேயிலை தோட்டமாக மாறினதுக்கான ரீசன் எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன காதல், ஒரு சின்ன உணர்வு, எல்லாமே அந்த இரவுக்கு நமக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக இருக்க விஷயங்கள். இதனால் ஒரு வரலாற்றையே புரட்டி எழுதக்கூடிய அளவுக்கான விஷயங்களை இந்த யாமம் தன்னகத்தை கொண்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். கதை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷனோடையே நகர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கதைக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களால் வந்துட்டு அடுத்த பக்கத்தை திரும்பாமல் தூங்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த புக் கிட்டத்தட்ட வந்து 362 பேஜஸ் கொண்டது. இதை வந்துட்டு இரவும் பகலும் மாறி 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 படித்து முடிக்கும்போது ஐயோ, அந்த ஒரே ஒரு பெண் வாரிசு, அந்த அத்தரை வந்து உலகுக்கு காட்டின ஒரு வம்சாவளியினுடைய பெண் வாரிசோட நிலைமை என்ன, தன்னுடைய சித்தி வீடுன்னு கூட பார்க்காம போய் இதுக்கடுத்த ஒரு லைஃப்பில் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற பத்ரகிளியோட நிலைமை என்ன, அண்டு கிருஷ்ணப்பா தன்னுடைய சின்ன காதலுக்காக தன்னுடைய ஊட்டி மலையவே வந்துட்டு எலிசபெத்தின் பெயரில் பதிவு செஞ்ச அந்த காதலனுடைய நிலைமை என்ன, தன்னுடைய அண்ணன் குழந்தைய தான் குழந்தையாக நினச்சி தோல் மேலே தூக்கி போட்டுட்டு இப்படி தானே தன்னை தான் அண்ணன் வளர்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க திருச்சிற்றம்பலத்துடைய நிலைமை என்ன, சர்க்குணம் என்ன ஆனால் ஒரு பிளேபாயாக இருந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக எடுத்து போராடக்கூடிய அவனுடைய நிலைமை என்ன அப்படின்ற நிறைய என்ன குவஷின்ஸ் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வரும். அந்த எழுத்து நடை தான் எஸ்டாவினுடைய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் வந்து முடிக்கும்போது ஏதோ ஒரு தாக்கத்தை உங்கள் மனசில் வந்து ஒரு புத்தகம் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னாவே அந்த புத்தகம் வெற்றி அடைஞ்ச ஒரு புத்தகமாக தான் நான் பார்ப்பேன். இந்த புத்தகம் எண்ணற்ற தாக்குதல்களை என் மேல் தொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேஸ்லைனோட இந்த புத்தகத்தை நான் மூடி வச்சேன். கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி எப்போவுமே இந்த மாதிரி நிறைய முடிவு தெரியாத கதைகள் இருக்கும். ஆனால் நமக்களுக்கு வந்துட்டு இந்த கதை தான், இது இப்படி தான் முடிஞ்சுது அப்படின்ற ஹாப்பி என்டிங் நம்ம எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். அதே போல தான் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாக்கமோ ஒரு ஒரு சின்ன பாதிப்போ இல்லை சின்ன ஈர்ப்போ யாமத்தின் மீது உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வாரம் நம்ம சோலைமலை இளவரசி அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங்.